ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் ரசோயி. இன்றைக்கி நாம் ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் மட்டர் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ மட்டர் பன்னீர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். பன்னீர் 200 கிராம், 1 கப் பச்சை பட்டாணி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 வெங்காயம், 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கணும், 3 பச்சை மிளகா, 6-7 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 சின்ன பீஸ் பட்டை, கல்பாசி கொஞ்சம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், பால் 1/4 கப்பு, கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பிரிஞ்சியில 2, நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மசாலா ஐட்டம், முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை போட்டுருங்க. இது பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்றிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும் மேலெல்லாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மல்லிப்பொடி, மாஞ்சப்பொடி, மிளகாப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா மசாலாவில் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அடுப்பு கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். அதோட இப்போ பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை போடுறதுனால டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் போடுறோம். அப்புறம் கசூரி மெத்தியை கையில் கொஞ்சம் நல்லா கசக்கிட்டு அதையும் அதில் போட்டுடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போது தண்ணியெல்லாம் ஒன்றும் ஊற்ற வேண்டாம், மூடி போட்டு மூடி 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போனதும் குக்கரை திறந்துருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல மசாலா சூப்பராக ரெடியாயிருக்கு. இதில் பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை நான் கட் பண்ணி கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருப்பேன். அப்படி பண்ணால் பன்னீர் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி. தண்ணி சேர்த்து 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததும் அதில் 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பால் வேண்டான்னா 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் சிம்மரில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.